நம்ம ஊருக்குல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கிடுங்களே, நம்ம செங்கோட்டையில மார்ச் 10ல இருந்து ஜோஸ் வீட்டு கறி விருந்து அறிமுகப்படுத்துறவள, உடம்பு ஆரோக்கியத்தையும் புத்துணர்வையும் தரக்கூடிய கறி சாப்பாடு போடுதவளே, நாட்டுக்கோழி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல், ரத்த பொரியல், போட்டி, ஏ தலக்கறி, பொன்னி அரிசி சோறு, வாழைப்பழம், ரசம் மோறுன்னு கலக்கிறாவளே, இப்படி எல்லாம் வகை வகையா வஞ்சகம் இல்லாம சும்மா மாமனார் வீட்டு விருந்து கணக்கா சாப்பிடணும்னா இல்ல வாங்க நம்ம ஜோஸ் வீட்டு கறி விருந்துக்கு. தொடர்புக்கு ஜோஸ் வீட்டு கறி விருந்து அரசு மருத்துவமனை அருகில கேசி ரோடு செங்கோட்டை. ஏ செல்போன் நம்பர் சொல்லு அண்ணாச்சி, குறிச்சுக்கிடுங்க 8807663658. இல்ல அப்புறம் இன்னொரு நம்பர் இருக்கு 7708088008. ஜோஸ் வீட்டு கறி விருந்தோட மட்டன் சுக்கா டேஸ்ட் பண்ண போறேன். வணக்கம் முருகன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜோஸ் வீட்டு கறி விருந்துன்னு ஒரு சாப்பாடு கடை ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம செங்கோட்டை ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்லங்க. இந்த கடை ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் ஆட்டுக்கறி குழம்பு, கோழி குழம்பு, மீன் குழம்பு சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் இந்த ஜோஸ் வீட்டு கறி விருந்து கடை ஓப்பனிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நாங்களும் போயாச்சுங்க காலையிலே. அந்த வீட்டு குட்டீஸ் அந்த கடை ஓனரோட பிள்ளைங்களை வச்சு அழகாக ரிப்பன் வெட்டி கடை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஸோ அவங்க பையனோட தான் இன்றைக்கி நம்ம ஃபுட் ரிவ்யூ எடுத்துருக்கோம். ஸோ அந்த பையன் நிறையா காமெடி பண்ணாங்க ரிவ்யூ எடுக்கும்போது. ஸோ அதையும் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோஸ் விட்டு கறி விருந்து. அப்படி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுடும், ஹோட்டலுக்குள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கம கமகமனு மனம் வந்துச்சுங்க பின்னாடி இருந்து. என்னடா அப்படின்னு பார்த்தா பின்னாடி தாங்க கிச்சன் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்தங்க எல்லாமே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு 4-5 பேர் நல்லா சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போய் பார்த்தேன், கோழி குழம்புனா அழகாக அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த மனமே வேற லெவலில் டெம்ட் ஆகி விட்டுருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மீன் குழம்பு இருக்குது, ஒரு பக்கம் ஆட்டுக்கறி குழம்பு இருக்குது, பக்காவாக இருக்குங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அப்படியே ஆசையாக மனமாக சாப்பிடணும்னா கண்டிப்பாக ஜோஸ் விட்டு கறி வந்துக்குவாங்க. இது செங்கோட்டையில் தாங்க இருக்குது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கங்க. ஸோ நம்ம வாரத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு பிடி பிடிச்சிடும். நான் அப்படியே ஒரு கறி சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஸோ கறி சாப்பாடுக்கு பில் கொடுத்தோம், பில் கொடுத்து அவங்க டோக்கன் கொடுத்தாங்க. நேராக போய் இடத்துல உட்காந்தாச்சுங்க. அடுத்து என்ன, நம்ம ரிவ்யூ தான் மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று என்னென்னா, இங்கே சமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடை ஓனரும் ஒய்ஃபும் சேர்ந்து சமையல் பண்ணுறாங்க. ஸோ கூட ஹெல்ப்புக்கு 2-3 பேர் வச்சுக்கிட்டாங்க. பட் சமையல் டேஸ்ட் ஃபுல்லாக அவங்க கப்புள்ஸாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது சாப்பாடு குவான்டிட்டினா பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குங்க. ஒரு சாப்பாடு வாங்கலாம், 2 பேர் வயர் முட்டை சாப்பிட்லாங்க. ஸோ அவ்வளோ சாப்பாடு இருக்குது. அடுத்து மீனில் ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே டெம்த் அப்படி ஆச்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சுங்க மீன் பார்க்கறதுக்கே. ஸோ இவங்கள்ட்ட பெரிய பெரிய மீன்களும் இருக்குது, அடுத்து குட்டி குட்டி மீன்கள் இருக்குது, சிக்கன் 65 எல்லாமே இருக்குது, நான்வெஜ்ஜில் 8Z எல்லாமே அதுவும் வீட்டு பக்கத்தில் பண்ணுறாங்க. சரிங்க போதும், இதுக்கு மேலாம் கடை சுற்றிட்டு இருக்க முடியாது, எனக்கு பசி ஓவர் ஆயிடுச்சுங்க அந்த மனத்திலே. சரி வாங்க சாப்பிடலாம். ஹாய் ஹாய் வணக்கம் அவர்களே, இதுதான் கடை ஓனர் ஜோஸ், குட்டி ஜோஸ். உன் பேர் என்ன? ஜோனாஸ் ஜோஸ். எங்கே வந்திருக்கோம்? செங்கோட்டைக்கு. எதுக்கு வந்தோம்? ஹோட்டலுக்கு. எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்? ஹோட்டல் பேர் சொல்லு. ஜோஸ் வீட்டு கறி விருந்து. ஜோஸ் வீட்டு கறி விருந்து நல்லா இருக்குமால? நல்லாவா இருக்கும். சாட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க சிறப்பான ஆளுமை. நல்லா இருந்துச்சு. சரி சாட்டு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லணும்னா, ஏன்னா நீ சொல்ல வச்சு எல்லோரும் வருவாங்க. தண்ணி தெளிச்சுக்கிடுவோமா? சரி பூந்தி இதாச்சும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க? இதாச்சும் என்ன செய்வாங்க? இதாச்சும் ஒன்று செய்வாங்க. லட்டு இதாச்சும் லட்டு செய்வாங்க.
சொன்ன மாதிரி பதில் ஜோஸ் திரும்பாங்க. குறை 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 அவிச்ச முட்டை ரெடி. மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா இருந்தாங்க. இது கிரேவி, மட்டன் கிரேவி தான் குழம்பு பண்ணேன். வச்சுருங்க, நான் ஊற்றிடுறேன். இது இது என்ன குழம்பு? அது ரெண்டுமே மட்டன் கிரேவி. சரி ஓகே, மீன் மட்டன் கொண்டாங்க. மட்டன் சுக்கா என்ன தெரியுமா? மட்டன் சுக்கா கறி வைக்கிட்டா நல்லி எலும்பு. ஜோஸ் விட்டு கறி இருந்தோட மட்டன் சுக்கா டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா டேஸ்டாக இருக்குது. சுக்காவை தட்டிக்கிடுவோம் பக்கத்தில். சரி வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். சரி நம்ம சாப்பாடு ட்ரை பண்ணி கொண்டாங்க ப்ரோ. ஏ ஃபிஷ் வந்துருச்சுப்பா, ப்ளூ ஃபிஷ்ஷு. இந்த சாப்பிட்டு கொடுத்தோம் ப்ரோ. இதை ஆமாம், கிரேவி மட்டும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ. இரு ப்ரோ, இந்த குட்டி ப்ரோ வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருக்காரு. சரி இதை காமிங்க. ஸோ நாட்டுக்கோழி கிரேவியுமே தனியாக வச்சுருக்காங்க. ஓகே ப்ரோ, நல்லாயிருக்கும். சரி சாப்பிட்டு பார்ப்போமா. சரி இப்போ நம்ம வந்து ஜோஸ் விட்டு கறி இருந்தோட மட்டன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் உடம்பு ஊத்துங்க. உனக்கா ப்ரோ? இந்தா இது இந்தா உனக்கு இந்தா இருக்குண்ணா. ஓகே ரெடி ப்ரோ. கிட்டாங்க ப்ரோ, மக்களுக்கு நல்லா காணும் கறியை. நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கு. கறி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ சோறு ட்ரை பண்ணி பார்ப்போம். அருமையாக இருக்குல்ல. ஸோ கோழி குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வாங்க ப்ரோ. ஸோ கோழி குழம்பு எப்படி இருக்கும்? ஓகே ப்ரோ. கோழி குழம்பு அருமையாக இருக்கு ப்ரோ. நல்லா சூப்பராக இருக்குது. கோழி குழம்பு நல்லா இருக்குது. மட்டன் குழம்புமே செம்மையாக இருக்குது. உப்பு தானே கம்மியாக இருக்காமல் உப்பு போட்டால் பேர் நல்லா இருந்துச்சு. ஃபிஷ்ஷு டேஸ்ட்டாக இருக்கு, நல்லா இருக்குண்ணா. நீ சாட்டு பாக்கியா ப்ரோ? நீ பேசுனது எல்லோரும் கேட்டுருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, பை பை, சியூ நெக்ஸ்ட். இது மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். தொடர்புக்கு ஜோஸ் வீட்டு கறி விருந்து அரசு மருத்துவமனை அருகில கேசி ரோடு செங்கோட்டை. ஏ செல்போன் நம்பர் சொல்லுங்க அண்ணாச்சி, குடிச்சுக்கிடுங்க. 8807663658. இல்ல அப்புறம் இன்னொரு நம்பர் இருக்கு, 7708080808.